பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். காளிமுகல் திடலில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை கூண்டோடு ஒழிக்க சிறப்பு பரிகாரம். கொழும்பில் கிளர்ந்தெழுந்த பிக்குகள். இனி போக்குவரத்துக்கு இது கிடையாது. திலும் அமுனுகம. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் படையினரின் விடுமுறைகள் ரத்து. சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம். பதவி துறக்க தயாராகும் அமைச்சர்கள். அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்குமாறு பௌத்த மகா நாயக்கர்கள் ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம். மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிப்பா? அமைச்சர் வெளியிட்ட தகவல். அனைத்து நீதிபதியின் பாதுகாப்பையும் உடனடியாக பலப்படுத்த போலீஸ் மா அதிபருக்கு பிரதமர் பணிப்புரை. ஜனாதிபதி கோட்டபாய அழைப்பு. பிரதமராக சஜித் பொறுப்பேற்க வாய்ப்பு. கடும் தொனியில் கோட்டபாய விடுத்த செய்தி. மஹிந்தவை பதவி விலக வேண்டாம் என வலியுறுத்தும் உள்ளூராட்சி உறுப்பினர்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. காளிமுகத்திடலில் இடம்பெற்ற களியாட்டம் நாட்டின் சூழல் தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. மேலும் ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராகவும் மக்கள் பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு எதிராகவும் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். எதிரிலையில் தற்போது காளிமுகத்திடலில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் மொத்தமாக வெளியேற வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள் இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த காளி பூஜையின் புகைப்படங்கள் வைரலாகியும் வருகின்றன. 74 வருட சாபத்துக்கு முடிவு கட்டவும் மக்கள் அரசாங்கத்தை ஸ்தாபிக்கவும் கோரி தேசிய பிக்கு முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட கவனயீர்ப்பு பேரணி இன்று பிற்பகல் கொழும்பு ஹைட் பூங்காவிலிருந்து காளிமுகத்திடலை வந்தடைந்தது. அணிவகுத்துச் சென்ற துறவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெருமளவான துறவிகளும் கலந்து கொண்டனர். டீசல் பற்றாக்குறை காரணமாக தனியார் பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். தற்போது டீசல் கையிருப்பு பற்றாக்குறை காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையால் தனியார் பேருந்துகளுக்கு டீசலை விநியோகிக்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை டீசல் பற்றாக்குறையால் தனியார் பேருந்துகளின் சேவை 25க்கும் அதிகமாக குறைக்கப்படும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுன விஜயரத்ன தெரிவித்துள்ளார். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து படை வீரர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவசர கால சட்டத்தை அரசுத் தலைவர் கோட்டபாய மீண்டும் நடைமுறைப்படுத்தியுள்ளார். இந்த நிலையிலேயே படையினரின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமைக்கு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கடும் கண்டனங்கள் வெளிவரத் தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள் பலர் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் சிலர் பதவி விலக தயாராகி வருவதாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அரசு தலைவருக்கு அறிவித்துள்ளனர். எனினும் பிரதமர் பதவி விலகினால் அதே நேரத்தில் அமைச்சரவையும் கலைக்கப்படும். அதன் பின்னர் அரசு தலைவர் புதிய அமைச்சரவையை நியமிக்க வேண்டும். அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்குமாறு வலியுறுத்தி பௌத்த மகாநாயக்கர்கள் மீண்டும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த கடிதத்தில் நாட்டில் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தவும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனம் எரிபொருள் விலைகள் அதிகரிக்க உள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானவை என வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். லங்கா ஐஓசி மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஆகியவை எரிபொருள் விலைகளை அதிகரிக்க உள்ளதாக வெளியான தகவல்கள் போலியானவையாகும். இதுபோன்ற போலியான செய்திகளை பதிவிடுவோருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பாதுகாப்பை உடனடியாக அதிகரிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே போலீஸ் மா அதிபர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கடுவெள நீதவாணி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் நீதித்துறை சேவை சங்கம் மற்றும் நீதிக்கான சட்டத்தரணிகள் சங்கம் இணைந்து பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுவெள நீதவாணின் சனிமா விஜய் பண்டாரவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கு இலங்கை நீதிச் சேவைகள் சங்கம் அதிருப்தி தெரிவித்திருந்தது.
நேற்று காலை முதல் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மாதிபர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீதிபதிகளின் பாதுகாப்பை வழங்குமாறு அனைத்து போலீஸ் அத்தியட்சர்களுக்கும் வழங்கப்பட்ட சுற்றறிக்கையை மீறி தலங்கம போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் பாதுகாப்பை நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தொழிற்சங்கம் குற்றம் சுமத்தியிருந்தது. இது தொடர்பில் தலங்கம போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளுக்கு எதிராக போலீஸ் மாதிபர் உடனடியாக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இலங்கை நீதி சேவை சங்கம் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய பிரதமராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பதவியேற்க வாய்ப்புள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் பதவியேற்குமாறு சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இது தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் மீண்டும் இன்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வலியுறுத்தியுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டத்தை நடத்தி சஜித் ஆலோசனை பெற்றுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ராஜினாமா செய்வாராயின் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்த 13 அம்ச ஆலோசனை கோவையில் பரிந்துரைக்கப்பட்ட தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கத்துடன் பேசவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. மக்களின் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்கி பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சமர்ப்பித்த ஆலோசனை வழங்கியுள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தற்போதைய தேசிய நெருக்கடியை தீர்ப்பதற்கான அடிப்படை தேவையாக காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. எனக்கு எதிராகவே வரும் கருத்துக்களை தெரிவிக்கலாம், போராட்டங்களையும் நடத்தலாம், ஆனால் என்னை பதவியிலிருந்து எவரும் விரட்ட முடியாது. 5 வருட மக்கள் ஆணைக்கமைய நான் எனது தலைவர் பதவியில் நீடிப்பேன் எனவும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ இன்று நடத்திய விசேட சந்திப்பின் போது இவர் கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்ட அரசு தலைவர், எனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியே அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளேன். இந்த நிலையில் நடைமுறையில் உள்ள இந்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு எனக்கு எவரும் அழுத்தம் கொடுக்கவும் முடியாது, மிரட்டவும் முடியாது. மக்கள் போராட்டங்களை அடக்குவதற்காக அவசர கால சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தவில்லை. போராட்டம் என்ற பெயரில் வன்முறைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராகவே அனைத்து சட்டங்களும் பாயும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது என நேற்று அலர் மாளிகையில் பிரதமரை சந்தித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவின் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் பதவி விலகிச் செல்ல வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரவில்லை என்றும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளனா்.